அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் புதன்கிழமை நாட்களில் புதன் பகவானை எப்படி வழிபட்டால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி முழு விவரமாக இந்த வீடியோ பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடனே வந்து சேரும். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். புதன்கிழமை என்றால் மட்டுமல்ல, நவகிரக புதன் பகவானை எந்த நாள் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொண்டால் நம் நினைத்த காரியம் அனைத்துமே கைகூடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இந்த நவகிரகங்களில் புதன் பகவானும் ஒருவர். நவகிரக திருத்தலங்களில் புதன் பகவானுக்குரிய திருத்தலமாக திகழ்வது திருவின் காடாம். புதன் பகவான் என்பவர் நமக்கு புத்தியில் தெளிவை கொடுக்கக்கூடியவர், புத்தியில் பலத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான். அது மட்டுமல்லாமல் புதன்கிழமையில் சில சிறப்பு பரிகாரங்களை செய்வதன் மூலம் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்றும் ஆன்மீக நூல்கள் விரிவிக்கப்படுகிறது. இத்துடன் உடல்நல கோளாறுகளும் பொருளாதார முன்னேற்றமும் உண்டாகுமாம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். பெருமை மிக்க புதன்கிழமையில் சில சிறப்பு பரிகாரங்களை செய்வதன் மூலம் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் அதிக அளவில் தீர வாய்ப்பு இருக்குது. அதே போல எளிமையான சில பரிகாரங்களை செய்தால் உடல்நல கோளாறுகள் கூட நீங்க வாய்ப்பு இருக்காம். அதே போல பொருளாதார முன்னேற்றமும் அதிக அளவில் உண்டாகுமாம். மாணவர்கள் கல்வியில் சிறக்கவும் புதன்கிழமை பரிகாரம் செய்வது ஏற்றது. புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன்கிழமை. புதன் பகவானுக்குரிய ராசி மிதுனம், கன்னி இதுபோல். புதன் பகவானுக்கான திசை வடகிழக்கு என்று புதன் பகவானின் அதிதேவதை மகாவிஷ்ணு என்றும் பிராத்யாதி தேவதை ஸ்ரீமன் நாராயணன் என்றும் விரிவிக்கிறது இந்த சாஸ்திரம். அதே போல இந்த புதன் பகவானுக்குரிய நிறமானது பச்சை. புதன்கிழமையில் பச்சை நிற ஆடை அணிவது புதன் தோஷத்தை போக்குமாம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூட கூறுவார்கள். அதனை பெருமை மிக்க புதன்கிழமை நாட்களில் புதன் ஓரிகரில் வீட்டில் விளக்கேற்றி புதன் பகவானை மனதார வேண்டிக் கொண்டால் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கலாம். புதன்கிழமை நாட்களில் புதன் ஓரையில் மற்றும் புதன் பகவானுக்கான ஆயிலயம், கேட்டை, ரேவதி நட்சத்திர நாட்களில் புதன் பகவானை வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது மிகுந்த வலிமை மிக்கது என்று தொழில் வளர்ச்சி அடையலாம் என்றும் பொருளாதாரத்தில் வளம் பெறலாம் என்றும் சொல்லுவாங்க. வியாபாரத்தில் இதுவரை இருந்த நஷ்டம் நிலை மாறி லாபமும் பெருகுமாம். திருமண தடைகள் நீங்குமாம். சந்தன பாக்கியம் கிடைக்க பெறலாம். குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் அதிக அளவில் நிலவக்கூடும் அப்படின்னும் சொல்லப்படுது. இதேபோல் புதன்கிழமை நாட்களில் விநாயகர் பெருமானை வழிபட சிறந்த நாளாக தான் கருதப்படுது. விநாயகர் இந்த நாட்களில் அவதரித்தார் என்று புராணங்களும் கூறுகின்றனர். பார்வதி தேவி தன் கைகளால் கணேச பெருமானை உருவாக்கிய நாள் கூட புதன்கிழமை என்றும் ஒரு கதை இருக்குது. இந்த கோணத்திலும் புதன்கிழமையன்று விநாயகரை வழிபடுவது ரொம்பவே சிறப்பில் ஒன்றாகவும் பார்க்கப்படுது. தனிப்பட்ட அல்லது குடும்ப பிரச்சனைகளில் இருந்து விடுபட புதன்கிழமையன்று கணபதிக்கு அருகம்புல் மாலை சாற்றவும், புதன் மட்டுமல்லாமல் தினமும் இப்படி செய்து வந்தால் விரைவில் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குமாம். இதே போல நீங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட வேலையிலும் வெற்றி பெற விரும்பினால் புதன்கிழமை விதிமுறையைப்படி விநாயகர் பெருமானை வணங்கி வந்தால் உங்களுக்கு அனைத்தும் கைகூடுமாம். அதே போல காலையில் பசுவுக்கு பசும்பால் கொடுக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் புதன் தோஷத்தில் இருப்பவங்களுக்கு அசுப பலன்கள் விலகுமாம். அதே நேரத்தில் மன நிம்மதியும் உற்சாகமும் கிடைக்கும். அதே போல 1.5 கிலோகிராம் பச்சை பயிரை ஊற வைத்து நெய் மற்றும் சர்க்கரை கலந்து காலை அல்லது மாலை பசுவிற்கு உணவாக கொடுக்கவும். இதனால் உங்கள் வருமானம் பெருகி மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமையக்கூடும். பொருளாதார முன்னேற்றத்திற்கு புதன் மிகவும் அனுகூலமான சிறப்பான நாளாக தான் பார்க்கப்படுது. பொருளாதார முன்னேற்றம் பெற புதன்கிழமையன்று பிராமணர் ஒருவருக்கு பச்சை பயிறு தானம் செய்யுங்கள். நல்ல ஆரோக்கியத்திற்கான புதன்கிழமையன்று திருநங்கைகளுக்கு ஆடை தானம் செய்யுங்க. தானமாக வழங்கும் துணியின் நிறம் பச்சையாக இருக்க வேண்டும். இதை தவிர முளைக்கட்டிய பச்சை பயிரையும் தானம் செய்ய வேண்டும். ராகு காலத்தில் தானம் செய்வதை தவிர்க்க வேண்டும். திருவெண்காடு திருத்தலம் நவகிரக திருத்தலங்களில் புதன் பகவானுக்குரிய திருத்தலமாக போற்றப்படுது.
தன் என்னும் சொல் புத்தி என்பதில் இருந்து வந்ததாக சொல்வார்கள். சந்திரனின் மைந்தனன் புதன் இருவரும் திருவெண்காடு தலத்தில் தவமிருந்து சிவனாரின் அருளை பெற்று தங்களின் பாவங்களும் தோஷங்களையும் போக்கிக் கொண்டதாக விரிவிக்கிறது இந்த ஸ்தலா புராணம். மயிலாடுதுறையில் இருந்து சிதம்பரம் செல்லும் வழியில உள்ளது இந்த சீர்காழி. எங்கிருந்து கிளை பிரிந்து செல்லும் சாலையில் சென்றால் திருவெண்காடு திருத்தலத்தை அடைந்து விடலாமாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் புதன் பகவானு கூறிய தலகமாக தான் போற்றப்படுது. மீனாட்சி அம்மனை புதன்கிழமை நாட்களில் வழிபட மாணவர்களின் கல்வி வளம் பெருகும், பொருளாதார வளமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பதிவில் புதன்கிழமை நாட்களில் எந்தெந்த தெய்வங்களுக்கு என்னென்ன விரத முறையை கடைபிடித்தால் நம்ம என்னென்ன பலன்கள் பெற முடியும் அப்படின்றத பற்றி தான் முழு விவரமாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதன் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலை போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்து சேரும். அதே போல் பச்சை நிறம் என்பது வலிமையின் நிறம். நமது பசியை போக்கி சக்தியை அளிக்கும் பல வகையான தாவரங்கள், செடிகள், கீரைகள் என அனைத்தும் பச்சை நிறத்திலேயே இருக்கின்றன. அதே போல் நவகிரகங்களில் பச்சை நிறம் கொண்ட புதன் கிரகமும் மனிதர்களுக்கு அறிவு, செல்வம், வலிமையை தரும் கிரகமாக தான் புதன் பகவான் இருந்துட்டு வராங்க. அவரின் அருளை நாம் பெற மேற்கொள்ளக்கூடிய புதன்கிழமை விரதம் பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம். புதன்கிழமை விரதம் மேற்கொள்பவர்க புதன்கிழமை விரதம் மேற்கொள்ள தொடங்கி 21 புதன்கிழமைகள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்ததும் உங்கள் வீட்டின் பூஜை அறையில் கழுவி சுத்தம் செய்து பீடம் வைத்து அதன் முன்பாக அரிசி மாவில் தாமரை பூக்கோளம் போட வேண்டும். பின் அக்கோலத்தின் நடுவில் ஒரு கலசத்தில் நீரை நிரப்பி வைக்க வேண்டும். பீடத்தில் புத பகவானின் சிறப்பு படத்தை வைத்து அப்படத்திற்கு வாசமுள்ள பூக்களை சூட்டி புது பச்சை நிற துணியை வைத்து பச்சை காய்கறிகள் மற்றும் இனிப்பு நெய்வேத்தியம் வைக்க வேண்டும். விரதம் மேற்கொள்பவங்க பச்சை நிற உடைகளை அணிந்து கொண்டு நெய் தீபம் ஏற்றி சந்தன மணம் கொண்ட தூம்பங்கள் கொளுத்தி புதன் பகவானுக்குரிய மந்திரங்கள் ஸ்லோகத்தை உதித்து புதன் பகவானுக்குரிய பூஜைகள் செய்ய வேண்டும். புதன்கிழமை விரதம் மேற்கொள்பவங்க காலை முதல் மாலை வரை எதுவும் உண்ணாமல் அருந்தாமல் விரதம் மேற்கொள்ள வேண்டும். காலை மாலையாகிய இரண்டு வேளையும் புதன் பகவானுக்கு பூஜைகள் செய்ய வேண்டும். மாலையில் புதனுக்கு பூஜை செய்து முடித்து நெய்வேத்தியம் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிப்பதும் ஒரு பிராமணருக்கு தானம் அளிப்பது மிகுந்த நன்மையை தரும். பச்சை நிற ஆடைகள், பச்சை நிற காய்கறிகள் தானம் அளிப்பது உங்களின் புதன் கிரக தோஷம் நீங்கி புதன் பகவானின் ஆசிகளை உங்களுக்கு தரும். நவகிரகங்களில் புதன் பகவான் ஆனவர் மனிதர்களுக்கு சுகபோகங்களை அளிக்கும் திருமால் அம்சம் கொண்டவராக இருந்துட்டு வராங்க. எனவே புதன்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் திருமால் அருள் பெற்று மிகுந்த செல்வம் சேர்க்கை கிடைக்க பெறுவாங்க. தொழில் வியாபார திறனுக்கு காரணமான புதன் இருப்பதால் தொழில் வியாபாரங்கள் வெற்றி கிடைந்து லாபங்கள் பெருகி புகழ் அதிக அளவில் உண்டாக வாய்ப்பிருக்கு. அறிவாற்றலுக்கு புதன் அதிபதி என்பதால் இவ்விரதம் மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு கல்வி கலையில் சிறந்த பலன்கள் அள்ளித்தரப்போகுது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதேபோல் இந்த புதன் பகவானின் வாகனம் குதிரை, பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நெய்வேத்தியம் என்றும், வெண்காந்தத்தால் மலர் கொண்டு அர்ச்சிப்பது சிறப்பு என்றும், அவருக்கான ஆபரணம் மரகதம் என்றும் விரிவிக்கிறது இந்த திருவெண்காடு ஸ்தலா புராணம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் நம்ம புதன்கிழமை நாட்களில் என்னென்ன விரதம் மேற்கொண்டால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிட்டும் அப்படின்றத பற்றி ரொம்பவே தெளிவாக பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் வீட்டில் புதன்கிழமை நாட்களில் என்னென்ன விரதத்தை கடைப்பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதன் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு ஆன்மீக தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.